மும்பை சிஎஸ்ஆர் சில்க்ஸ் வழங்கும் காற்று சிம்மாசனம் என் நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட சிஎஸ்ஆர் சில்க்ஸ் 100 அடி ரோட் கோவை. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ் 100 அடி ரோட் கோவை. வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோவை அவினாசியில் இருக்கிற நாச்சம்மாள் வித்யாவணி பள்ளி அங்கே தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சிறப்பு விழாவை கொண்டாட வந்திருக்கோம். இப்படி ஒரு அருமையான சூழலில் ஒரு அழகான குழந்தைங்களோட ஒரு குழந்தை பொங்கலை பொதுகி உங்களுக்கு வழங்குறதுக்கு இருக்கு. வாங்க போய் பொங்கல் நிகழ்ச்சியை கொண்டாடுவோம். பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி 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 பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி பொங்கல் திருவிழா ஸ்ரீ நாச்சம்மாள் வித்யாவணி நமது பள்ளியில் கொண்டாடுவதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறோம். பொதுவாகவே கிராமத்தில் கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் சந்தோஷமாகவும் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாயிகளும் உழவர்களும் இதை சந்தோஷத்துடன் கொண்டாடுகிறார்கள். இதை நமது பள்ளி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் அனைவருமே இதை ரொம்ப உற்சாகத்துடன் சந்தோஷத்துடனும் கொண்டாடுவதை பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சின்ன குழந்தைகள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கிராமத்துக்கு சென்று உண்மையிலுமே கிராமத்தில் எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் அவர்கள் இயற்கையாக எப்படி பொங்கலை கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்த்தால் அவர்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். அது தமிழ்நாட்டில் இந்த தை மாசத்தில் தை 1ஆம் தேதியில் கொண்டாடப்படும் இந்த பொங்கல் விவசாயிகள்
ஒவ்வொருவரும் அவருடைய விவசாயத்தில் கிடைக்கும் பொருட்களை அதை இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது எல்லா நகரங்களிலும் இந்த பொங்கலை சூரிய பொங்கல் என்றும் தைப்பொங்கல் என்றும் மாட்டுப்பொங்கல் என்றும் நல்ல சிறப்பாக கொண்டாடும். சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி, கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க ஓடோடி வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிளிகளோடு வந்திருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட ஒரு அற்புதமான வரி உண்டு. அது என்னன்னா, ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு, கலைஞர்கள் ஆடி பாடிட்டு இருக்காங்க, எல்லாருமே கைதட்டி மகிழ்றாங்க. ஆனாலும் ஒரு வரி கடைசியில் அவர் எழுதுவார், They also serve who only stand and stare. அதாவது ஒரு கூட்டத்துல வெறுமே நின்று பார்த்துட்டு கைதட்ட கூட மறந்து நிக்கிற அவர்களும் கூட மனிதர்கள் தான், அவர்களும் தான் ஏதோ ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்துக்கு என்று சொல்லுவார். அப்படித்தான் இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய இந்த எளிய மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அந்த வேலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எல்லாருமே இவர்களோடு தான் வளர்ந்திருக்கிறோம், ஆனால் காலப்போக்கில் இவர்களிடமிருந்து நாம் விலகி போய்விட்டோம் என்பதுதான் உண்மை. அந்த விலகலை இட்டு நிரப்புவதற்கான ஒரு சிம்மாசனம் தான் இன்றைய காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி. வந்ததுல இருந்து நிறைய புன்னகை உங்கள்ட்டதான் இருக்கு. கலகலன்னு சிரிக்கிறீங்க, கலகலன்னு பேசுறீங்க. சொல்லல ஐயா, நீங்க விடுங்க, அவங்க பேசுறாங்க. பேசினாதான் நல்லது. ஆமா, பேசக்கூடாது. மனசுக்குள்ள எவ்வளவு வரணும், எங்க நோய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எனக்கு வரும். சொல்லுங்க சொல்லுங்க. மனசுக்குள்ள எப்படி சின்ன வயசுலயே நீங்க ஒவ்வொரு ஊரா போவீங்கல்ல? ஆமாமா, எங்களுக்கு எல்லாம் வந்து சொந்தமா ஒரு வீடு கிடையாது. எங்க அப்பா அம்மா எல்லாம் நாங்கெல்லாம் லைன் லைன்ல தான் ஊர் ஊரா போவோம். நாங்களா அப்படி டவுன்ல இருக்க மாட்டோம், கிராமம் கணக்குல தான் இருப்போம். எனக்கு வந்து 12 வயசுலயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஐயாவோட. 12 வயசுலயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் செஞ்சு ஒரு 6 மாசத்துல வயசுக்கு வந்தேன். அது அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து சின்ன சின்ன இது வச்சுட்டு பைய பாய இது பாய வச்சுட்டு மணி வித்திக்கிட்டு 1 ரூபா 2 ரூபா, இப்ப வந்து 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா விற்கிறோம். அப்படி இல்ல, இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்துதான் ஒரு அளவுக்கு நாங்க வியாபாரம் பண்ணி தொழில் பண்றோம். எங்க கிராமம் கணக்குல வந்து எங்கயோ பட்டிக்காடு கிராமம் இருக்குது, எங்க இருக்குதோ அங்கதான் இருந்து காலத்துல. இதெல்லாம் எங்க இருந்து வாங்குவீங்க? இது பனாரஸ் போயிட்டு வருவோம். ஓ, பனாரஸ் போயிட்டு வருவோம். பனாரஸ் அங்க போய் வந்து வாங்கிட்டு வருவோம். அங்க போய் பேசுற மொழி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு இந்தில தானே பேசுவாங்க. ஓ பையா, கேமல் தேதா சொல்லுங்க கொஞ்சம். பையா கேமல் பாத்தா மாலை கேமல் கேமல் போலோ தேனக்கு இருக்கோம். ஆமே லேக்க பைசாக்க லேக்க ஜாக்கோ, ஆமே பேப்பர் கண்ணுக்கு லேக்க ஜாங்க, குருவார் ஜாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு ஜாங்க பா. ஆமே கிதிரமபி நே பேப்பர் நே கரங்க லேக்க ஹமர காம் கயாத்தோ, ஆமே பான் தேத்தோ, ஹமர பேட்டுக்கு கானா நை கத்த நை, ஆமே கே கரணம் பா. அற்புதம்.
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நாங்க எல்லாம் படிக்கலமா. படிக்காதவங்க தமிழ், ஹிந்தி, வேற என்ன மொழி எல்லாம் தெரியும் உங்களுக்கு? ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். சொல்லுங்க வேற என்ன மொழி? எங்க பாஷையில மட்டும் தெரியும் அவ்வளவு தமிழ். உங்க பாஷையில ஏதாவது பேசுங்க. எங்க பாஷையில வந்து ஹமே அவினு வேவரம் கரத்த ஜீவனும் அமரமே படிச்சு கோயினி மர சோக்ரா மன பே பர்கா எத்தனோட தீன் சமரகனா சக்கரபாணி சத்யராஜ் பர்மிளா. அது என்ன மூணு குழந்தைகளா? ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. தீன் தானா சார் ராகவன் ராகவி நாத்தியோ நாத்தினி அது பவித்ரா சசித்ரா. நான் பசங்க மகளுக்கு வந்து ரெண்டு பொண்ணு, பையனுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓ ரொம்ப சந்தோஷம், நல்ல குழந்தை செல்வம் நிறைய இருக்கிற ஒரு குடும்பம், ரொம்ப சந்தோஷம். திடீர்னு ஒரு நேரத்துல போனா கூட ஒரு பசி எடுத்தாலும் அம்மானு கூட்ட ஒரு நல்ல நாள் ஆச்சுன்னா அம்மானு கூட்ட சங்கடமா இருக்குது. ஒரு அவங்க எல்லாம் நல்ல துணி கட்டினாங்கன்னா நம்ம வியாபாரத்துக்கு போனோம், ஒரு தீபாவளி ஆகட்டும், ஒரு பொங்கல் ஆகட்டும், ஒரு கோயில் கோபுரம் ஆகட்டும், அங்கெல்லாம் போனோம் அவங்க எல்லாம் நல்ல துணிங்க கட்டுறாங்க பார், நாமளும் நல்ல துணிங்க கட்டினா நாமளும் நல்லா இருப்போம் இல்ல அப்படின்னு ஒரு மனசாட்சியும் இருக்கும். சொல்லுங்க. தீபாவளின்னா சந்தோஷமா வீட்டுல பட்டாசு வெடிச்சு எல்லாரும் சந்தோஷமா கும்பிடுவாங்க, சாமி கும்பிட்டு சந்தோஷமா புத்தாடை அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க மக்கள் அன்னைக்கு வியாபாரத்துக்கு போனாதான் அவங்க அடுத்த நாள் தீபாவளி கொண்டாட முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம பெண்கள்ங்கிறச்ச சில உடல் உபாதைகள்லாம் உண்டு, அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஊர் ஊரா இப்படி சுத்தி போயிட்டு இருக்கும்போது எப்படி அதெல்லாம் இருந்தாலும் மாசமா இருக்குதுல்ல, மாசமா இருந்தனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆம்பளைங்களை அமைச்சிட்டு ஒவ்வொரு நேரத்துல ஒரு டேரா ஆட்டம் போட்டிருப்போம். அந்த டேரா, அந்த டேரா போட்டுட்டு அதுலயே வந்து சேலங்க இருந்துச்சுன்னா சேலங்களுக்கு மருவு கொடுத்துருவாங்க. மருவு கொடுத்துட்டு அங்கேயே குழந்தை பெத்திக்கிறது அப்படியே. அப்போ எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகலம்மா. நான் எல்லாம் என் மூணு பிள்ளைங்களுக்கும் பெத்தேன், 19 வயசுல எல்லாம் முடிச்சிட்டேன். மூணு குழந்தையும் பெத்தி ஆபரேஷன் பண்ணிட்டேன். அது கூட நானா ஆபரேஷன் பண்றதுக்கு போகல, எங்க வீட்டுக்காரு நீ போலாம் நடு வேண்டாம் நம்மளுக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றது. சரி, எனக்கு வீட்டுல அந்த புடவைய சுத்தி அதுலதான் ஒரு மரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எங்க ஜாதியில வந்து 3 மாசம் வரைக்கும் செட்டி பானை எல்லாம் தொடமாட்டோம். எங்க வீட்டுக்காரங்க கூட வந்து செய்ய மாட்டோம். இது எல்லாமே நாங்க தனியா தான் இருக்கணும். தனியா இப்படி அந்த மூட்டை இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவங்களா பாத்தி அவங்களா ஐக்கிய வரிவுல சோறு கொடுத்தாதான். இல்லன்னா இல்ல நம்மளுக்கு பசி எடுத்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டிட்டு நம்மளுக்கு இப்ப உங்களாட்டம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களாண்ட உக்காந்து பேசிக்கிட்டு அக்கா பசியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் வேட்டைக்கு போயிடுவாங்க. காலையில 5, 4, 3 மணிக்கு எழுந்துட்டு போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வருவாங்க, 5 மணிக்கு வரங்க. அது இருக்கும் நம்ம என்ன பண்றது? உங்க உணவெல்லாம் என்னது கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். எலியெல்லாம் சாப்பிடுவீங்களா? ஐயா அதெல்லாம் சாப்பிடுவோம். நாங்க வந்து சாப்பிடுறது முக்கியமான கறி, காடை, கவுதாரி, முயல். திடீர்னு ஒரு பெரியவங்க உட்காந்துருக்காங்கன்னா ஒரு கோழிக்கு வாங்கி சொன்னா எங்க ஜாதியில அதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிட மாட்டோம். கவுதாரி இருக்குதா, காடை இருக்குதா, இல்ல ஆட்டுக்கறி இருக்குதா, இல்லன்னா எங்க சாமிக்கு கும்பிடுறோமா, இல்லனா கீரிப்பிள்ளை அடிப்போம், கீரிப்பிள்ளை சாப்பிடுவோம், முயல், அதெல்லாம் காட்டு ஜீவன் கறி சாப்பிட்டுதான் வளர்ந்தோம். அந்த காட்டு கறி ஜீவன் சாப்பிட்டுதான் வளர்ந்தோம். இங்கிட்டு வந்துதான் இது எல்லாம் டவுன் ஏரியால வந்து இருக்கதெல்லாம் சாப்பிட்டு உடம்புங்களுக்கு எல்லாம் இல்லாத நோய் வந்து சேர்ந்துருச்சு. உங்க பூ வியாபாரம் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, எனக்கு குழந்தை இல்ல, என் தங்கச்சி பையனை வளர்த்துக்கிட்டு இருந்தான். அதுகளுக்கும் எந்த வசதியும் இல்ல, படிப்பு இல்ல, படிப்பறிவும் இல்ல. அத ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்தோம். என்ன தொழில் செய்யறது? முதலீடும் இல்ல, வீடும் பிடிக்க முடியல. ரொம்ப இந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு ஏதோ வாழ்ந்துகிட்டு இந்த பூவை வீங்க அப்படின்னாங்க. அது இந்த இங்கேயும் போனாலும் இந்த இதில் விரட்டுறாங்க. ஒரு இடத்துல விற்க கூடாது, நான் ரொம்ப நாள் விற்கிறேன், நீ என்ன இந்த ஊருக்கு 3 மாசத்துல வந்துடுறேன்னு அதுவும் விரட்டுறாங்க. விரட்டுறாங்க இங்க வராத, அங்க போ, நீ புதுசா ஏன் வந்திருக்கிற, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற,
அப்படிங்கிறாங்க. வியாபாரமும் சரி வர ஜனங்கள் வந்து கம்மியா இருக்கிறப்ப கம்மியா கொடுக்குறோம், விலை அதிகமா இருக்கிறப்ப அதிக விலை சொன்னா வேண்டாம், அன்னைக்கு என்ன பூ மார்க்கெட்ல விலை கம்மியா இருக்கு நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு போயிடுறாங்க. அது சாயங்காலம் வாடிடுச்சுன்னா அது வேஸ்டா, நிரந்தரமா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வருமானமா செஞ்சா ஏதோ குழந்தை வீட்டுகளோட வீட்டு வாடகை கொடுத்து, இப்ப ஒரு குடிசை வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த சிட்டியில. வேற ஊர்ல இருந்து ஒரு 50 கொண்டு அறிமுகம் யாரையுமே இல்ல. நான் அந்த காலத்துல SSLC வரைக்கும் படிச்சிருக்கேன், இன்னைக்கு நிலவரத்துல பிளாட்பார் இருந்தாங்க மேடம். அது கூட படுக்க முடியாத வயசா இருக்குல்ல, படுக்க முடியல ஒரு வருமானத்துக்கோ ஒரு நினைக்க கூடாது. நம்ம இப்ப தங்கச்சி குழந்தையா நம்ம பேரல இல்ல, இருந்தாலும் அதுகளுக்கு நம்ம பாசம் இருக்கு. தனியா இருக்கும் போத அதுகளுடைய உதவியத்தான் நாடுறதா இருக்குது. அதுகளுக்கும் இந்த ஊர் புதுசு, நமக்கும் ஒரு தொழில் இல்லாத இது. சரி, எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க பூ? மொத்தமா பூ மார்க்கெட்ல ஒரு நேரம் அதிகமா போச்சுன்னா வாங்க முடியாது, வாங்கி ஜனங்கள்ட்ட விக்க முடியாது. இப்ப 1000 ரூபாய் போட்டோம்னா அது 50 ரூபாய்க்கு விக்கணும். 50 ரூபாய் சொல்லும் போது 50 ரூபாய்க்கு எங்களுக்கு வேண்டாம் போங்கன்ட்டாங்கன்னா அந்த 1000 எங்களுக்கு நஷ்டம். அது அழுகாத பொருளா இருந்தா நாளைக்கு விக்கலாம். இது வந்து சாயங்காலமான வாடி போற பொருள். ரெண்டுங்கட்டான வாழ்க்கையில அதுலயும் இதுல வந்து சர்வீஸ் பாக்குறாங்க. நான் இவ்வளவு நாள் அந்த ஊர்ல விக்கிறேன், நீ வராத போ அப்படின்னு நாயை விட கேவலம் எத்தனை தடவை விரட்டினா அழுதுட்டு உட்காந்து மேடம் பார்க்கல, இந்த வாபூஸ் பார்க்கல ஆட்சிமன் ஒரு பக்கம் விரட்டுவாங்க, இந்த பொம்பளைய நான் ரொம்ப நாளா விக்கிறேன் நீ எதுக்கு, போலீஸ்காரங்களும் என்னை விரட்டல. ஆனா வந்து இருந்தவங்க இதுல கூட சுய தொழில கூட சர்வீஸ். இவங்களும் அவங்க பழக்கம் பண்ணி விட்டாங்க, 8 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, பிரச்சனை எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கதா சொல்லுங்க, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கதா செய்யுது. சரி, நான் யார்ட்டையும் எதுவும் வம்பு பண்ணாம இது பண்ணாம ஓடிக்கிட்டு இருக்கேன், பிரச்சனை வச்சுக்கிறது இல்ல யார்ட்டையும். ஆனா நிரந்தரமா ஒரு இடத்துல ஒரு இதா போட்டு ஒரு விதமான விலையில வர்றவங்க கரெக்டா வாங்கினாங்கன்னா ஏதோ எங்க விலைவாசி அந்த மாதிரி விக்குது. வேற அதிக தொழில் பண்ணுவா முதலீடு அதிகமா வேணும்ல, இதுக்கே 2000 ரூபாய் இல்லாட்டி இந்த வியாபாரம் பண்ண முடியும். ஆமாங்க, ஒரு நாளைக்கு நேற்றைக்கு 400 ரூபாய்க்கு போச்சு, 600 ரூபாய்க்கு ஆச்சு. ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு விலையா இருக்கும், ஒரு விளையாட்டு பூ வரலைன்னா விலையை ஏத்திடுவாங்க. அப்ப எப்படி வாங்கி நம்ம விற்க முடியும்? சரி, உங்க குடும்பத்துக்கு இதன் மூலம் என்ன பலன் கிடைக்குது, என்ன உதவி கிடைக்குது? உங்க கணவர் என்ன பண்றாரு? கணவர் வந்து சலூன் கடை மேடம், இப்ப இல்ல கூட விட்டுட்டு போயிட்டாரு. சோ இந்த பூ தொழில் வச்சுதான் நீங்க பழக்கம். எத்தனை குழந்தைகள்? 2. இவ்வளோ பெரிய ரவுண்டு என்ன முடித்தோம் அப்படின்னா நேர்களுக்கு தான் சொல்லணும். இதை பார்க்குறீங்களே, என்றைக்காவது நம்ம இவங்கள்ட்ட காது கொடுத்து கேட்டிருக்கோம்? நிச்சயமாக இல்லை. எல்லாருமே மிக சுலபமாக ஒரு முழம் பூ என்ன இவ்வளோ விற்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு இவங்கள்ட்ட ஒரு பேரம், அவங்கள்ட்ட போனால் பாசிமணி ஊசிமணி தானே இதில் என்னம்மா இவ்வளோ வேலை அப்படின்னு அவங்கள்ட்ட. இளநீர் பார்த்தீங்கல்ல, பிளாட்ஃபார்மில் அவங்க மடியில் குழந்தைய போட்டுக்கிட்டு இத்தனை வருஷம் 3 குழந்தைய வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க, வெறுமே அந்த இளநீரை சீவி சீவி மட்டுமே. அதன் மூலமா கவலைகளையும் சீவிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அம்மா சொல்ற கதைகள் அது வேற மாதிரி. அடித்தட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல கூட ஏமாற்றங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த பக்கம் வந்தா நரிக்குறவர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடமே இல்லை நம்ம சமூகத்துல. அது மாதிரி இவர் செருப்பு தைக்கிறவருக்கு இப்பெல்லாம் நம்ம புது செருப்பை தவிர வேற எதையும் போடுறது இல்லைன்னு வச்சிருக்கனால இவரோட வாழ்வாதாரமும் ரொம்பவே அடிபட்டு போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஜோதிடம்ங்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூகத்துல இவங்களெல்லாம் நம்புறதே இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். இவங்களோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறோங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு இந்த கிளிய பதில் சொல்லுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, இப்ப அந்த அதிகாரிகள் அரசு அதை எல்லாமே விட்டுறலாம். நீங்க உங்க லெவல்ல என்ன இதுக்கு அடுத்து வந்து பிள்ளைங்க இந்த தொழில பண்ண கூடாது, நம்மளோட இத பேரணும்,
நம்ம அப்பா பார்த்துச்சு, அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம், அதுக்கடுத்து நம்ம பிள்ளைங்க இதை தொடர்ந்துடக்கூடாது, பிள்ளைங்கள நல்ல விதமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள். படிக்க வைக்கிறதுக்கு பொருளாதாரம் கிடையாது, கவர்மெண்ட்ல நல்ல ஒரு பெனிஃபிட் கிடையாது. அது மாதிரி கவர்மெண்ட்ல எங்களுக்குன்னு எதுவுமே சேவை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு தடவை ஜோசியம் பார்க்கணும் எவ்வளவு கேட்பீங்க? 10 ரூபாய். 10 ரூபாய், 10 ரூபாயில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அந்த மனசுக்குள்ள ஏற்படுத்தி அனுப்புறீங்க இல்ல? எவ்வளவு பெரிய சேவை தெரியுமா நீங்க செய்துட்டு இருக்க? ஒரு மருந்தால ஒரு மாத்திரையால செய்ய முடியாத மனமாற்றத்தை நீங்க செய்யறீங்க. பாக்குறவங்க வந்து நல்லா சொன்னா சந்தோஷப்படுகிறாங்க, ஆனா கெட்டத சொல்லும் போது மன வருத்தப்படுறாங்க. அப்ப ஆக்சுவலி ரெண்டுமே ஏத்துக்கணும், ஆனா சமுதாயம் ஏத்துக்கிறாரு. சரி, உங்களுக்கு ஒரு நாள்ல எவ்வளவு 10 ரூபாய் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 10 சோசியம் பார்ப்போம், 15 சோசியம் பார்ப்போம். நம்ம டைமிங் பொறுத்து இருக்கு. நம்ம லேட்டா கிளம்பணும்னா லேட்டா ஒரு காலைல எந்திரிச்சு ஒரு 9 மணிக்குள்ள போனோம்னா 10, 5 ரூபா, 1000 ரூபா கிடைக்கும். அதுல 2 மணிக்கு மேல போனா டயத்துக்கு தகுந்த மாதிரி காசு கிடைக்காது. அது மாதிரி சொல்ல முடியாது. சும்மாவும் வரும், ஒரு நாள் காசும் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காம இருக்கும், ஒரு நாள் எம்டியா கூட வருவோம், நடந்து கூட வரும், பஸ் பேருக்கு கூட இல்லாம. அந்த மாதிரிலாம் கஷ்டம். இந்த மாதிரி கிளி கூண்ட தூக்கிட்டு யாராவது ஒருத்தர் நடந்தீங்கன்னா நான் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அன்னைக்கு உங்களுக்கு வருமானம் இல்ல, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அது ஞாபகம் வச்சுக்கணும். இது நான் மட்டும் இல்ல, நம்ம சமூகமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இடத்துல 10 பேர் பார்த்தாங்கன்னா 100 ரூபாய்ச்சு. ஆமா, அதே ஒரு 2 பேர் பார்த்துட்டு எந்திரிச்சிட்டாங்கன்னா 20 ரூபாய். அதே மாதிரி ஒரே 20 ரூபாய்க்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒரு 20 ரூபாய்ங்கும்போது அதோட முடிச்சிட மாட்டோம்ல, மறுபடியும் என்ன கிடைக்கும் இந்த காலத்துல? எல்லாமே பாப்போம், இட்லி ஜோசியம் உங்களுக்கு, அப்புறம் உங்க குடும்பத்துக்கு, உங்க குழந்தைக்கு, வீட்டு வாடகை, மளிகை, சாப்பாடு, அது இது, துணிமணி எல்லாமே. மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு சம்பளம்? மாசம் ஒரு 2000 ரூபாய், 2500, 3000 கிடைக்கும். மாசம் சொல்ல முடியாது, 2000 ரூபாய்னு சொல்ல முடியாது. அப்போ அது பொறுத்தது பொறுத்தது இருக்கு. 1000 ரூபாயும் உண்டு, 2000 ரூபாயும் உண்டு, 3000 ரூபாயும் உண்டு, அப்படி வந்த மாதிரி. ஐயா உங்களுக்கு இன்னுமே மோசமான நிலைமை. நம்மளால அப்படியே தாங்க, உங்க சொன்ன மாதிரி தான் நம்மளதும் அப்படிதாங்க. ஒரு நாளைக்கு 15 அதிகமா கிடைக்குங்க, ஒரு நாளைக்கு 15 கம்மியா கிடைக்குங்க. இதான் அதை கண்டு சரி பண்ணிக்க வேண்டியதாங்க. என்ன பண்ணுவீங்க வீட்டுல? பிஎஸ்ஆர் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சிலிண்டர்ஸ், 100 அடி ரோட், கோவை. ஐயா உங்களுக்கு இன்னுமே மோசமான நிலைமை. நம்மளால அப்படியே தாங்க, உங்க சொன்ன மாதிரி தான் நம்மளதும் அப்படிதாங்க. ஒரு நாளைக்கு 15 அதிகமா கிடைக்குங்க, ஒரு நாளைக்கு 15 கம்மியா கிடைக்குங்க. இதான் அதை கண்டு சரி பண்ணிக்க வேண்டியதாங்க. என்ன பண்ணுவீங்க வீட்டுல? இப்ப அரிசி மணி இல்ல, பெரிய பொருளாதாரம் இது, நிஜமாவே பொருளாதார நிபுணர்கள் நீங்க தான். ஏன்னா வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு அதன் மூலமா பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, ரொம்ப பெரிய ஞானம் இது நிஜமாவே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அவங்கள நினைச்சா. தீபாவளி இல்லாத அன்னைக்கு வெறுவாளி இருக்க கூடாது. அப்பதான் இருக்கிற அன்னைக்கு தீபாவளி, இல்லாத அன்னைக்கு வெறுவாளியா இருக்க கூடாது. கவிதையா பேசுறீங்க நீங்கயா? வேட்டைக்கு போன நாலு ஜீவன் கிடைச்சாக்கா குழந்தை குட்டிங்களுக்கு கஞ்சி ஊத்துறது கிடைக்கும். 4 ஜோடி புடிச்சாக்கா 40 ரூபாய்க்கு தான் ஆகுது. அந்த ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 40 ரூபாய் கொண்டாந்து சம்சாரத்து கையில் கொடுத்தேன்னாக்கா அது அரிசியாக பருப்பாக குழந்தை குட்டிங்களை பார்க்கும், இல்லாட்டி சும்மா கூட வந்துட முடியும். டெய்லி கிடைக்காது, டெய்லி கிடைக்காது. கிடைச்சா கிடைக்கும், இல்லாட்டி அதே மாதிரி தான். இது ஒரு இந்த வாழ்க்கை. ஆமாம் ஆமாம் ஆமாம், கிடைச்சா சிக்காரி இல்லாட்டி பிக்காரி அப்படி. இது வந்து சொத்து சம்பாதிக்கலாம், சுகம் சம்பாதிக்கலாம், பணத்தை ஒரு 1000, 10000 சம்பாதிச்சு மீதிரி பண்ணலான்றத கிடையவே கிடையாது. நீங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளவு அதிகமா பாத்துருக்கீங்க ரூபா? ஐயா சாமி, 200 ரூபாய், 300 ரூபாய், 1000 ரூபாய் முடிஞ்சா 10000 ரூபாய். அவ்வளவுதான். என்ன தீபாவளி பசங்க வாங்கிட்டு போறதுன்னா கைமாத்த வாங்கிட்டு போனா இப்ப பனாரஸ் பையப்பன் கோயிலுக்கு போறோம். போகும்போது போய் பையனு சேர்த்தோன்னா
ஒரு 10,000 ரூபாய் வாங்கும், 50,000 ரூபாய் வாங்கும், 50,000 உங்களுக்கு வட்டி முதல் எவ்வளவுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் சரக்கு வாங்கிட்டு உங்களுக்கு 50,000 எடுத்துட்டு வந்து இருப்பாங்க. இருங்க, அப்படி வியாபாரம் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு வட்டி முதல் அதிகமா பாக்குறது 2,000-3,000 அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் ஒரு காலத்துல என்ன நினைச்ச தெரியுமா, இந்த நன்றி கட்ட இந்த மண்டை ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் போட்டு இருந்தாலும் 40 வருஷமா நான் பிறந்தே 50-60-55-52 வருஷம் ஆச்சு. 100 ரூபாயே மீதுரு பண்ணி இருந்தா கூட 52-100 ரூபாய் இருக்கணுமே. எதுக்காக நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாள் சிந்திச்சு ரொம்ப நாள் நான் வந்து ஒரு விஷயம் நான் நோயாளி ஆயிட்டேன். ரொம்ப கை தட்டுற இருங்க இருங்க, கை தட்டுறோங்கிறது சந்தோஷத்துல இல்ல, அந்த வருத்தம் வெளியில சொன்ன உள்ளத்துல வச்சிருந்தா துக்கம், வெளில எடுத்து வச்சா வெக்கம். என்ன செய்யப்போறோம், செஞ்சு என்ன செய்யப்போறோம், தெய்வமே எல்லாருக்கும் பெண்கள்னு இருக்கிறாங்க. எல்லா பெண்களும் நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா வசதியா தானே இருக்கிறாங்க. அவங்களும் டெய்லி இந்த கையில 4 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களே, நாம என்ன பாவம் பண்ணிட்டு வந்தோம், அந்த ஆண்டவங்கிட்ட என்ன பாவம் பண்ணோம். பொறுக்கும் போது கூட நல்லா பொறுக்கல, வாழும் போது கூட நல்லா வாழமையே நம்ம சீரழிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். முடிஞ்ச மனசுங்கிட்ட இருந்து உக்காந்து கண்ணீர் எடுக்க கூடாது, தெய்வத்தாண்ட உக்காந்துதான் கண்ணீர் இருக்கணும். ஏன் எங்களுக்குன்னு உற்பத்தி பண்ணி வச்சு, ஏன் எங்களுக்கு நோயாளி பண்ணி வச்சு, என் வயசுக்கெல்லாம் எத்தனை பேர் ஓடி நாடி சம்பாதிக்கிறாங்க, நான் ஏன் இப்படி நோயாளி ஆகி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இல்லாம அழுந்து அழுந்து ஏன் நம்ம சாவுறோம். ஒரு நேரம் வந்தா இடுப்பு வலி, ஒரு நேரம் வந்தா அடி வவுறு வலி, ஒரு நேரம் வந்தா வவுறுல அலசர் புண்ணாட்டி வவுறு இப்படி ஆயிடும். வெறும் ஏப்பமா வரும், தவிஞ்சு தவிஞ்சு ஏன் சாவுறோம். செத்திட்டா கூட யாரை பத்தி நம்ம செத்தி போடுவோம், இருக்கிறவருக்கும் பொழிப்போம். திறமை இருந்தா பொழிக்கலாம், திறமை இல்லைன்னா ஆண்டவனா பார்த்து விட்ட உயிர் என்னைக்கு கொண்டு போறாரோ கொண்டு போட்டும். நம்மளா செத்துட்டோம்னா அதுல புண்ணியம் கிடைக்காது. இல்ல என்ன தெளிவு உங்கள்ட்ட, இல்ல நம்மளா செத்துட்டா புண்ணியம் கிடைக்காது. இல்ல தற்கொலைக்கு எதிரான ஒரு குரல் போக முடியும். இன்னைக்கு வண்டியில போய் விழுந்துடும், அது நேரம் வந்தாதான் இப்ப விழ முடியும். நேரம் வரல நம்ம வண்டியில விழ முடியுமா? நிஜமாவே தற்கொலைக்கு எதிரான ஒரு குரல். படிக்காத பெண்மணிங்கிறாங்க அவங்க, அவ்வளவு அழகா சொல்றாங்க. எங்க வீட்டுக்கார அடிச்சு என்ன கொடுமைப்படுத்திட்டாலும் 3 பிள்ளைங்களும் கூட்டிட்டு போய், இது 3 குழந்தைகளும் கூட்டி போய் ஒண்ணு ஒண்ணுக்கு போய் கிணத்துல தூக்கி போட்டேன், தூக்கி போட்டு நானும் போய் விழுந்துட்டேன். எதுக்கு நாம நம்ம பிள்ளைங்களை கொண்டுட்டு நாம உயிரோட இருந்து என்ன செய்யணும்? இல்ல நாமளா விழுந்து செத்துட்டோம், நாம 3 பிள்ளைங்களை யார் இருக்கிறாங்க காப்பாத்துறாங்க? அவங்க போய் 2வது கட்டிட்டு வந்துருவாங்க, நம்ம குழந்தைங்களை பாக்க போறாங்களா? அற்புதமான உரிமை குரல் இது. ஐயா உங்களோட வண்டவாளம் தண்டவாள ஏறுது. இதெல்லாம் நிறைய அடிப்பாரு, இப்ப சோகமா உட்காந்து. சரி சரி சரி, இனிமேலாம் அடிக்காதீங்க ஐயா. அம்மா பாவம் எவ்வளவு அடிபட்டு வந்திருக்காங்க, அவங்கள போய் திரும்ப அடிக்கிறீங்களே? கஞ்சி சோறு ஊத்துறது இல்ல, துணிமணி துவைச்சு குடுக்கறது இல்ல, கொஞ்சம் அவங்களுக்குதான் 1,000 நோவு இருக்கையா? சரி, நானும் தான் நோய் மண்ட வலியில கிடக்குறேன் நானு. சரி சரி, ஆமா நீங்க சொல்லுங்க. அந்த குழந்தையும் மடியில போட்டுக்கிட்டு போய் இளநீ சீவுறீங்கல்ல, அப்பெல்லாம் மத்தியானம் பசிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? இளநீ சீவிட்டு கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போதுங்க எங்க வீட்டுக்கார ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட் ஆனவனையும் இளநீ வியாபாரத்துக்கு போக முடியல. அப்ப கடைசி குழந்தை, கடைசி பொண்ணு வந்து 2 வருஷத்துக்கு பொண்ணு. அப்ப அந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டும் நான் போய் தேங்காய் வியாபாரம் பண்றது, வேலைக்கு போறது, வாய்க்கால் வேலைக்கெல்லாம் போறது. வாய்க்கால் வேலைன்னா? வாய்க்கால் வேலைங்கன்னா தண்ணி மதக்கு எடுத்து விடுவாங்கல்லங்க, அந்த வாய்க்கால் எல்லாம் வந்து அறுத்து அதை வெட்டி சீவி அந்த சேரெல்லாம் எடுத்து போடணுங்க. 2 ரூபாய் 50 பைசா அப்ப கூலி. ரேஷன் அரிசி வாங்கி வந்து குடுக்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அக்கா அம்மா இல்ல, அதெல்லாம் வாங்கி நாங்க அப்படியே பண்ணிட்டு. எனக்கு படிப்பறிவு கிடையாது, கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே படிப்பே இல்லைங்க. டைம் பார்க்கவும் தெரியாது, பஸ் நம்பர் பார்க்கவும் தெரியாது. அப்ப எங்க பொண்ணை தொட்டல போட்டு அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நடக்கிற இதா என்ன இருங்க குச்சி ஊனிட்டு அப்ப பாப்பால பாத்துக்கங்கன்ட்டு அப்ப வந்து இந்த அறுவலை இயக்கம்னு வந்தது. அதுல போய் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுனுங்க. நைட்டு காலையில வந்து வேலைக்கு போயிருவனுங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு
இவங்களுக்கும் வேணுங்கிற இதுகளெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரத்துக்கானது செஞ்சு கொடுத்துருவேன். மறுபடியும் 6 மணிக்கு படிக்க போனேன்னா 8 மணிக்கு வருவனுங்க, 2 மணி நேரம் படிச்சுட்டு படிச்சங்க 4ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்போ கலெக்டரோட பிஏ வந்து சொன்னாரு, ஏம்மா உங்களுக்கு வந்து இன்னும் படிங்க. நாங்க இல்லைங்க, எனக்கு வந்து குடும்ப வறுமை ரொம்ப இருக்குதுங்க, சூழ்நிலை வந்து மோசமா இருக்குது, எங்க வீட்டுக்காரர் வந்து கவனிக்க முடியறதில்ல, அங்க 2 மணி நேரம் போகும்போது கவனிக்க முடியறதில்ல, குறைவா இருக்குது கவனிப்பு, அதனால எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு போதுங்க, நான் படிச்சது என்ன டைம் கணக்கு தெரியாம இருந்தது, டைம் தெரியுது, பசு நம்பர் தெரியாம இருந்தது அது தெரியுது அப்படின்னு. அப்ப உங்க 3 பேர்த்த பொண்ணு பேர்கள்ல எழுதி கொடுங்கன்னாங்க. 3 பேர்த்தோட பேர்களை எழுதி கொடுத்தனுங்க, மங்கையர்கரசி, மாலதி, மனோசித்ரா, என் பேரு, எங்க வீட்டுக்காரர் பேரு எல்லாம் எழுதி கொடுத்தனுங்க. அப்ப சரின்ட்டு உங்களுக்கு லைட்டு பிரச்சனை இருக்குது, லைட் வேணா நான் போட்டு தர சொல்றேன், நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் படிங்கம்மா. நாங்க இல்லைங்க, நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருந்துங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு குழந்தைகளை கவனிக்கணும், கணவரை கவனிக்கணும், இதுல வேற இடையில படிப்பு இதையெல்லாம் படிக்கும்போது எனக்கு முடியலைங்க அப்படிங்கும்போது சரிங்கன்ட்டு அப்புறம் அவங்க பார்க்ல வாவுஸ் பார்க்ல வர சொல்லிங்க. நீங்க படிச்சதுனால படிச்சதுங்க, பரிசு கொடுத்துருக்கு, வீட்டுல இருக்குதுங்க, மாலதிக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா, நிஜமா உங்க விடாமுயற்சி. ஆமா, இளநீ சீவினா என்ன, நான் வாழ்க்கையில என்னோட எல்லா கவலையும் இப்படி சீவிடுவேன்னு சீவி தள்ளி என்னோட சீவி கொடுங்களேன். அப்பா என்ன போடு போடுறீங்க. எத்தனை இளநீ வெட்டிருப்பீங்க இது மாதிரி? 1000 கணக்கான இளநீ வெட்டிருக்கேன். 1000 கணக்கா? அது எப்படி கரெக்டா சீவுறீங்கம்மா? சக்கு சக்குன்னு. வெரி குட். ஸ்ட்ரால்லாம் வேணாம், இல்ல இல்ல கொடுங்க கொடுங்க, அப்படியே குடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். இல்ல போதுமா, நான் குடிச்சிடுறேன். ஏழைப்பாளையம் 30,000 வரதட்சணை வாங்குறாங்க. ஏழைப்பாளையம் இருந்தாலும் 30,000-40,000 வரதட்சணை வாங்குறாங்க. பொறுக்கிறவனுக்கு வந்து 10 காசு எதுவும் நகை நட்டும் போட்டு விடுறது இல்லம்மா. இல்லையா, அனுப்பி விட்டுறாங்க. நம்ம சமூகத்துல மொழியிலேயே ஆண் பிள்ளையானாலும் சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறது தமிழ் மொழி. ஆமா, அவன் என்ன வேலை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு வரதட்சணை கொடுக்கணும்ங்கிற சமூக வழக்கத்தை நீங்க தானே ஏற்படுத்தி. 12 ரூபாய் இருந்ததுங்கம்மா, 12 ரூபாய் இருந்தது. 500 ரூபாய் நான் கட்டக்குள்ள 500 ரூபாய் கொடுத்தேன். இப்ப 40,000 வாங்குறாங்க. நீங்க கொடுக்கணுமா அவங்களுக்கு வரதட்சணை? இன்னைக்கு இந்த ஆதிவாசி பூசாலிங்க கடப்பாறை மாத்தி 12 ரூபாய் தான் இருக்கு. இன்னைக்கும் நாங்களும் அன்னைக்கு 12 ரூபாய் தான் கொடுத்துன்னு இருந்தோம். நீங்க 12 ரூபாய் வரதட்சணை கொடுத்து இருந்தோம். அது வந்து வரதட்சணை பொண்ணு பரியம், பொண்ணு பரியம், பொண்ணு தேங்காய், வாழைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, திராட்சை, எல்லா பொருளுங்களும் வச்சு 12 ரூபாய் வச்சு 50,000 கட்டு வச்சு பொண்ணு வீட்டாருக்கு சம்மந்தி குடுக்கணும். ஓ சரி சரி, 50,000 ஆக்கிட்டாங்கம்மா. ஏழை இருக்கிறான் 40,000 கொடுத்து பொண்ணு கட்டணும், சந்தல மாடு வாங்குற மாதிரி. ஆமா, அவன் வந்து ஒழுக்கமா கூட இருக்கிறது இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு விட்டு வேற ஒருத்தனை மாத்திடுறான். சரி சரி சரி, பெரிய உங்களோட குரல் கேட்கட்டும். ஐயா நீங்க 2 பேரும் சொல்லுங்க, உங்க வீட்டுல எல்லாம் அந்த பெண்கள் நீங்க கொண்டு வர்ற அந்த 10 ரூபாயிலயும் 20 ரூபாயிலயும் குடும்ப நடத்துறது சேஃப்டி பண்ணுவாங்களா? சேஃப்டி பண்ணுவாங்க, ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. ஓ, இதுதான் இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்றத கேட்டா. ஒரு வீட்டுல சாப்பிட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க வீட்டுல சாப்பிட்டு இல்லாம இருப்பாங்க. ஆமா, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. எல்லா குணமும் ஒண்ணு போல அமையாதுல. ஆமா, ஒருத்தவங்க குணம் நல்லா கேரக்டரா இருக்கும், ஒருத்தவங்க குணம் செலவு அதிகமா பண்ணுவாங்க, அதை கண்டிஷன் பண்ணா குடும்பத்துல பிரச்சனை ஆகும். அதனால நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டேன். இருக்கிறத வச்சு எவ்வளவு இருக்கு, மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா கேட்க மாட்டேன். குழந்தைகள் 3 பசங்க இருக்காங்க.
அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா கேட்பாங்கல்ல. வாங்கி கொடுத்தா நான் வாங்கி வரும்போது வாங்கிட்டு வருவேன், அதை சாப்பிட்டுக்குவாங்க. இல்லை நேரத்தில் அவங்க அம்மா வாங்கி கொடுக்கும். இல்ல அதுக்கு வாங்குறதுக்கான சம்பளம் கிடைச்சிருந்தா ஒரு நாளுக்கு தெய்வம் பார்த்து கொடுக்கும். ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. அதை வந்து இருக்கு, அது கிடைக்கலாம் கேட்டு வருத்தப்படக்கூடாது. புரியுதுங்களா? இருக்கிறத வச்சு சமாளிச்சு போயிடும். ரொம்ப எளியவர்கள்ட்ட இருந்து தத்துவங்கள் அப்படியே பொங்கி வருது. நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆசை வரும்ல? நிச்சயமா குழந்தைகளுக்கு தெரிய போறது இல்ல அம்மா வறுமையில இருக்காங்களா இல்லையான்னு. கஷ்டப்பட்டனால புள்ள அம்மாட்ட இருக்குது, பையன் மட்டும் என்கிட்ட இருக்கு. நான் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு குடும்பத்தை வந்து சொந்த வீடு இல்ல. அடுத்தரமான மக்கள் பங்களாட்டம் இருக்கிறவங்களுக்கு இல்லடனால இருந்தாலும் சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ சாப்பாட பெருசா நாங்க நினைக்கல. நமக்குன்னு ஒரு மரியாதையா படுக்கனால இடம் வேணும், அந்த ஒரு பாதுகாப்பே இல்லாத தானே. இல்லடம் இல்லாத வாடகை வீட்டுல இருக்கோம், கொஞ்சம் குளத்துல அது போதான வசதி இல்ல. மாசம்னா வாடகை அட்வான்ஸ் வாடகை ஒரு சின்ன குடிசை வீடு ஒரு வசதி இருக்காது. 1000-20000 இப்ப 20000 எப்படி மேடம் கொடுக்க முடியும்? பூவில் விற்கிது விற்கல. ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கும் பொருளாதாரம் வேணும். என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்படி தவிர இதெல்லாம் பழக்கம் கொண்டாந்து விட்டாங்க. சரி இதில் பாருங்கன்னு அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்டோம். இப்ப சுத்தமா ஒன்றும் முடியல, வாடகை கொடுக்க முடியல, பசங்களுக்கும் ஒரு எதுவும் வழி பண்ண முடியல. நீங்க சொல்லுங்க. முதல் மனசு மாறணும். போன காலம் போயாச்சு, எதிர்காலம் என்னான்னு மட்டும் பார்த்து அவனவனை நம்பி வாழுக, கடவுளை மட்டும் நம்பி வாழுக. அவர் கொடுக்கும் இதெண்ட பாரம்பரியம் இதெண்ட கலாச்சாரம் சொல்லி உட்கார்ந்திருந்து காலம் போக்காதே. நாளைக்கு என்ன வேணும் அது முடிவெடுத்து. கவர்மெண்ட்டுக்கிட்ட SC ST இல்லை நிறைய செலவுகள் வந்துட்டுருக்கு, ஆனால் ஆருடையும் கையில் எத்தனதில்லை. அதுக்கு மேடம்த்துக்கு என்ன பண்ண முடியும்? அது பண்ணி கொடுத்தா போது இவரே ஜெயிச்சிருவா. ரொம்ப அழகாக சொல்கிறாங்கல்ல. ஒரு மனிதன் வந்து ரொம்ப கஷ்டம் ஏழ்மையாக இருக்காங்கன்னா அவங்க அடுத்தவங்க அடுத்த கஷ்டம் செய்ய வேண்டாம். தன்னோட சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா வசதியாக இருந்தாங்கன்னா ஒருத்தன் கஷ்டப்படுற நேரத்தில் அவனுக்கு 10 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்கும். எதுவுமே பண்ணாமல் இவன் பிழைச்சதெல்லாம் இப்படி தான் அப்படியே மட்டமாக பேசினா மனசனுக்கு டென்ஷன் ஆகுமா? ஐயா உங்க உறவுக்காரங்களா ஹெல்ப் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்றதில்லங்க, நாங்களா பாடுபட்டு நாங்களா செலவு பண்ணிட்டு. நாங்க திடீர்னு ஒரு செலவு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 1000 ரூபாய் திடீர்னு வேணும்னா தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு பைனான்ஸ் மாதிரி 1000-500 வாங்குங்க, அப்புறம் அது வந்து வேலை செஞ்சு கட்டணும் அவ்வளவுதான். நீங்க யாராவது வட்டிக்கெல்லாம் பணம் வாங்குவீங்களா? வாங்கிருக்கீங்க. அது கழுத்த நெரிக்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கா? வட்டி வாங்க 10 காசு வட்டி வாங்குறாங்க. அது என்ன அது 10 காசு வட்டினா? 10 காசு வட்டினா 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி மாசத்துக்கு. அது குடுக்க முடியலங்காட்டா வீட்டுல வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா. நம்ம சமுதாயம் நம்ம நாட்டுல வந்து கந்து வட்டி நித்த வட்டி வார வட்டி இந்த மாதிரி எல்லாம் ஒளிஞ்சிச்சுன்னா ஏழை மக்கள் நல்லா இருப்பாங்க. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR சென்ஸ் 100 அடி ரோட் கோவை. காசு இல்லங்காட்டா ஏதாவது உங்க வீட்டுல கம்மல் போட்டிருக்கா தோடு போட்டிருக்கா அதை அடை வச்சுட்டு வந்து கூடு அப்படி இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. கந்து வட்டி அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில். அதாவது வார வட்டி, வார வட்டினா ஒரு இப்போ ஒரு 1000-10000 வாங்கணும்னு வச்சுக்கோங்களா 2000 ரூபா எடுத்துக்குவாங்க, 8000 ரூபா கொடுப்பாங்க. அந்த 8000 ரூபாய வந்து வார வாரம் கட்டணும். வாரம் ஒரு வாரம் வந்து 500 ரூபா 1000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. 10 வாரத்தில் முடிக்கணும், அது 2.5 மாசம் கேட்குறது. அந்த 2.5 மாசத்துக்கு மொத்தம் 2000 ரூபா எடுத்துக்கிறாங்க. அப்போ வார வாரம் 1000 ரூபா கட்ட சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபா ஒரு வாரம் கட்டுவோம், ஒரு வாரம் கட்ட முடியாது. ஒரு வாரத்தில் தொழில் ஓடும், ஒரு வாரத்தில் ஓடாது. அதை வாங்கி வாங்கிட்டு போக மாட்டாங்க. சரி மறுவாரம் சேர்த்து கட்டணும், அதை சேர்த்து கட்டுவோம்லா. நீ ஏன் முதல் வாரம் பெண்டிங் போட்டிங்களா அதுக்கு பெனால் வட்டி போடு. அவனை கட்டாத வட்டிக்கு திரும்ப இன்னொரு பெனால் வட்டி 200-200 ரூபா போடுவாங்க. அப்படிலாம் கஷ்டப்படுது உங்களுக்கு? அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். சொந்தக்காரங்களே எல்லாம் வசதி வாய்ப்பா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து தன்னுடைய உழைப்புல உயர்ந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அந்த ஹெல்ப் வச்சு நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு அது மாதிரி ஹெல்ப் பண்ண எந்த ஹெல்ப்புமே கிடையாது உங்களுக்கு? அது மாதிரி இல்லையாமா? நீங்க தனியா போராடிட்டு இருக்கீங்களே.
உடம்பு சரியில்லை எங்க வரது போய் அப்ப ஒரு 1000 ரூபாய் கொடுனா அந்த 1000 ரூபாய்க்கு 150 ரூபாய் எடுத்துக்குவாங்க அது கொடுப்பாங்க அது எடுத்துட்டு நம்ம ஆஸ்பத்திரி போக வேண்டியதுதான் அது போயிட்டு ஓடி வந்து அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒன்று ரெண்டா பாசி கட்டி அதில் வாரத்துக்கு 100 ரூபா கட்டணும் 10 வாரம் கட்டணும் அப்படி கட்டினதான் இல்லைன்னா இல்லை கவர்மெண்ட்லலாம் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணுறது இல்லைம்மா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து எவ்வளோ கவர்மெண்ட்டில் வந்து பணமாக ஆடாடுன்னு ஆடுது கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க எங்களுக்கு எந்த உதவியும் இல்லைம்மா நாங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் ஏழை கதையாக எடுத்தால் இந்த நரிக்குறவருங்க இப்படியா இருந்து வாழ்ந்து இப்படியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கம்மா எங்களுக்கு கவர்மெண்ட்டுமே ஆஸ்பத்திரியில் போனால் கூட போய் பார்த்தா ஏம்மா நீ நல்லா தானம்மா இருக்கிற உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஆஸ்பத்திரி போகிறோம் அந்த மாத்திரை ஊசி மட்டும் போடுவாங்க அந்த ஊசியும் இப்போ போகிறதில்ல அந்த மாத்திரை மட்டும் கொடுப்பாங்க அந்த மாத்திரை மட்டும் ஒரு நாளுக்கு 5 மாத்திரை 6 மாத்திரை டெய்லி குடித்தாதான் குடித்தாதான் கொஞ்சம் நேரம் பேச முடியுது நடமாட முடியுது இல்லைன்னா அதுக்கு மேலே எங்கள் கையில் பேச முடியமாட்டேன் நீங்கள் உங்களுக்கான எங்களுக்கு உறவுக்காரர் யாருமே ஹெல்ப் பண்ணலைங்க மேடம் வேற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் அதாவது கிறிஸ்டின் இதில் வந்து ஸ்டீபன் ஒருத்தர் இருந்தார் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் நல்ல இந்த வயசு இருக்கும் நல்ல பழக்கம் அவங்க அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க உறவுக்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ணலைங்க அவங்க மாதம் 600-700 கொடுத்து 3 பொண்ணுகளும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க அது கூட நானும் வந்து விவரம் பண்ணிட்டு இப்ப வந்து ரொம்ப கம்மிதானுங்க வியாபாரம் அப்போ கோடை இது மழை ஒரு நாளுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா அவ்வளவு கிடைக்காது 200-300 ரூபாய் கிடைக்குங்க அதனால எனக்கு வந்து இது பத்தாக்குறையா இருக்குது நம்ம வந்து சும்மா இருக்க கூடாதுனுங்க இப்போ இடையில வந்து பூ மார்க்கெட்ல போய் பூ வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 கடைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் 20-20 ரூபாய்க்கு ஒரு டெய்லி 100 ரூபாய்க்கு பூ கொடுக்கற மாதிரி அதுல ஒரு 100 ரூபாய் நான் அதிகமா சம்பாதிக்கிறேன் என்ன உழைப்பு நம்ம நான் வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் என்னுடைய இது வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வியாபாரம் இல்லாததுனால வியாபாரம் வந்தால் அதை வெட்டு விழுங்க வியாபாரம் இல்லாத டைமில் வந்து அந்த பூவை கட்டி வச்சேன்னா 4 கடைகளும் கொடுத்துட்டு வந்துடுவேன் அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ரொம்ப சாமி பூ சாமி பூ வைக்கிறாங்க கடைகளுக்குங்க கடைகள்ல பாதி அறிமுகம் இருக்கிற மிக உயர்ந்த சொத்து அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க சொத்துங்கிறதுதான் எங்களுக்கு சொத்து கிளி கிளி உங்களோட சொத்து இந்த கிளி அவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு பூண்டுக்குள்ள விளையாண்டு இருக்காரா இந்த தொழில் நமக்கு பிறகு பிள்ளைங்க போக கூடாது இந்த தொழிலுக்கு நம்ம மாதிரி சுத்திட்டு வெயில சுத்திட்டு அலைய கூடாது பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் நம்மளை வந்து ஒருத்தன் வசதி உள்ளவங்க கஷ்டவாளி அப்படின்னு நம்மள ஒரு மாதிரிய பேசுறவங்க கண்ணுக்கு முன்னால நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அடுத்தவங்களோட வீராமையா வாழணும் அடுத்தவங்கள போட்டி போட்டு வாழணும் பொறாமப்படக்கூடாது போட்டி போடணும் பொறாமப்படக்கூடாது நினைச்சு வாழணும் போட்டியில வாழக்கூடாது அவங்களோட சூழ்நிலை என்ன அதையும் புரிஞ்சு வாழணும் அதுதான் மனிதனுடைய ரொம்ப அற்புதம் நீங்க உங்களோட பெரிய சொத்து உங்கள்கிட்ட இருக்கிறதுலயே பிள்ளைங்க அடடா அதுவும் மிஞ்சி எதுல இல்ல ரொம்ப அற்புதம் நிஜமா பெரிய ஆட்களா வருவாங்க கவலையப்படாதீங்க
ஐயா உங்களோட மிகப்பெரிய சொத்து அங்க இருக்கிற அந்த குரடு ஊசி இதெல்லாம் தவிர வேற வேற ஏதோ பிள்ளைங்க இருக்கிறாங்க அவ்வளவுதான். இதுதான் உங்களோட சொத்து? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஐயா உங்களுக்கு அந்த பாசமணியா. எங்களுக்கு அண்ணி உயர்ந்த சொத்து எங்க ஜாதிகளுக்கு ஏமா சாவுக்கு சாமி வைப்பாங்க, கல்யாணத்துக்கு சாமி வைப்பாங்க, பிறந்தாலும் சாமி வைப்பாங்க. இது மூணு கட்டம் நாலு கட்டத்துக்கு எங்க எங்க குளத்துல சாமி தான் எங்களுக்கு பெரிய சொத்து. இது சாமி எல்லாமே வந்து நாங்க வாழ முடியாது. ஐயா நீங்க சொல்லுங்க. என்னுடைய பெரிய சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய குழந்தைங்க எல்லாம் படிச்சு மேல முன்னேறணும், அதுதான் என்னுடைய கனவும் என்னுடைய சொத்தும் அதுதான். சரி சரி அம்மா உங்கள்கிட்ட படிப்பு அதில் தானாகவே நமக்கு நல்ல வழிகள் நம்ம தேடி வரும். என்னுடைய சொத்து என்னுடைய மூணு பொண்ணுக. குழந்தைகளை தாண்டி வேற எந்த சொத்துமே சொல்றது இல்லை. இவங்க ரொம்ப அழகா இருக்குமா. அந்த பொண்ணுங்களோட சேர்ந்து உங்களோட புன்னகை விடாம நிக்கிறீங்க பாருங்க, ஆச்சரியமா. அவங்களுக்காகத்தானுங்க மேடம் நாங்க பாடுபடுறோம். எனக்கு இப்ப வந்து சுகர் இருக்குது, கால் வலி இருக்குது. ஆனா இருந்தாலும் ஒரு நாளும் கூட வீட்டுல இருக்க கூடாது. நான் இளநி வியாபாரத்துக்கு போனா தான் 50 ரூபாய்னால ஒரு நாளைக்கு சம்பாரிச்சா அடுத்த நாள் செலவுக்கு அவங்களுக்கு நம்ம செய்யணும் வீட்டுக்கு. அவங்களுடைய வருமானம் வந்து நான் எதிர்பார்க்கறதே கிடையாது, இது வரைக்குமே எதிர்பார்க்கறதே கிடையாதுங்க. அப்படியே இருங்க. நிச்சயமா அந்த துணிவு அந்த கம்பீரம் ரொம்ப அழகா இருக்கு. அம்மா உங்களுக்கு உங்களோட சொத்து இந்த பாசிமணி ஊசிமணி தவிர போறீங்க. பேத்திங்க ரெண்டு இருக்குது, ஒரு பேரம் ஒரு மூணு பேத்திங்க இருக்குது. அவங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்லா ஆளாகி அவங்க நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு, அதான் எங்களுக்கு சொத்து. உங்களுக்குமா? அலட்சியமா போ வெளியில நம்ம சம்பாரிச்சு சாப்பிடணும். இல்ல இப்ப சொத்துன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? உங்களோட சொத்துன்னு என்னுடைய உழைப்பு. நமக்குன்னு ஒரு இடம் இல்ல, வருமானம் இல்ல, வாழ வழி இல்ல. ரெண்டு பசங்க என்னை நம்பி, உங்க அப்பா இறந்துட்டாரு, அந்த பசங்க ரெண்டு பேரும் என்னை நம்பிதான் இருக்குது. அதுகளுக்கு ஒரு வழிகாட்ட என்னால முடியல, என்னையாலே வாழ முடியல. அதுகளுக்கு அப்பா அம்மா இல்ல, அது என்ன பண்ணுங்க? ஒண்ணும் முடியல. இந்த ஊரை நம்பி வந்துட்டோம். இனி அந்த ஊர்லயும் இந்த கந்து வட்டினால எல்லாத்தையும் இழந்துட்டோம். கட்டின புடவை முத கொண்டு புடுங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த கந்து வட்டிக்காரங்க. நல்லா கரூர்ல கந்து வட்டிக்கு குடுக்கற மாதிரி குடுத்துட்டு வீட்டோட அப்படி பூட்டிட்டாங்க. இன்னைக்கு இந்த புடவை கூட இல்லாத நிலையிலதான் அந்த கோயம்புத்தூருக்கு வந்து உட்காந்துருக்குங்க. அதுல இந்த பூத்தொழில் ஒன்று தான் வழி காமிச்சாங்க. அதுலேயும் ஏதோ ஒரு நேரம் கிடைக்குது கிடைக்கல. நமக்கு ஒரு தொழில் இல்லையே, நம்ம அந்த உழைப்புல வாழணும். நம்ம ஒரு நாளைக்கு ஒருத்த கொடுத்தோம்னா நம்ம வாழ்ந்துட முடியும். படிப்பு வீடுனா வயசாகவும் போச்சு. எப்படிதான் அந்த பசங்களுக்கு ஒரு காரியம் பண்ற வரைக்கும் தனியாகவும் ஒரு பொண்ணு வாழ முடியாது இல்லைங்க. கணவன் இருந்துட்டாலே யாரோ ஒரு நிழல்ல இருக்கணும். அந்த நிழலும் ஒரு பாசமுள்ள ஜீவனா இந்த பசங்களும் காலை கட்டிக்கிட்டு அலையுதுங்க. அதுகளுக்கு ஒரு வழியே இல்லை. மொழிப்படி சொல்றதானா எல்லாமே சுபிட்சமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய பேசலாம். பணக்கார ஏழை வித்தியாசம் இருக்க கூடாது, அதுதான் நான் கேக்குறேன். எல்லாமே ஒண்ணு போல, எல்லாமே சமமா நினைக்கணும். ஆனா ஒருத்தன் ஜாதி மதம் பணக்காரன் ஏழை வித்தியாசம் ஏற்ற இறக்கம் பார்க்க கூடாது, எல்லாமே சமமா இருக்கணும். தொழில் வந்து கௌரவமா இல்லைன்னா சோசியம் பாக்குறவங்களா இருக்கட்டும், பூ விக்கிறவங்களா இருந்தாலும் இப்ப நாங்க தெருவில் ஏந்திக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களா வந்து எங்கள்கிட்ட கேக்குறது இல்ல. நாங்க அம்மா அம்மா தான் கெஞ்சுவோம். அப்படிங்கும் போது இப்போ 10 ரூபாய்க்கு போ, நாயை விட கேவலம். அதை வித்தாலும் வேற வழி இல்லையேன்னு அம்மா வாங்கிக்குமா, அம்மா வாங்கிக்குமா, இப்படித்தாங்க மேடம் எங்க காலை ஓடுது. நம்ம பேசின இத்தனை வார்த்தைகளும் எங்க போய் யாரோட காதுகளை எட்டணுமோ நிச்சயமா எட்டும், யாரோட மனசை திறக்கணுமோ நிச்சயமா திறக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியில நம்ம விளம்பரதாரர் கொடுக்கின்ற ஒரு பரிசை கொடுப்பது வழக்கம். இன்றைக்கும் அதை கொடுக்கலாம். செம்மலர் வாங்க. யாருக்காவது ஒருத்தர் எல்லாருமே ரொம்ப அற்புதமா பேசினாங்க. என்ன பெண்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற பழனிம்மா அவங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, நீங்க போங்க அங்க. ரொம்ப மகிழ்ச்சி நேயர்களே. ஒரு அற்புதமான காற்று சிம்மாசனம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னதை போல் பளபளக்கும் ஜிகினாக்கள் பொதிகைக்கு தேவையில்லை, கட்டுக்கதைகள் தேவையில்லை,
வெறுமே வார்த்தையால் செய்யக்கூடிய ஜாலங்களும் தேவையில்லை. இவர்களை போன்ற உண்மையான மனிதர்களும் உண்மையான வாழ்க்கையும் உண்மையான வார்த்தைகளும் தான் தேவை என்பதற்கான மற்றும் ஒரு சாட்சியாக இன்றைய காற்று சிம்மாசனம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். காற்று சிம்மாசனம், இது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலை தயாரிப்பு. காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சிலிண்டர்ஸ், நூறடி ரோட், கோவை. ஒரு சாட்சியாக இன்றைய காற்று சிம்மாசனம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். காற்று சிம்மாசனம், இது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலை தயாரிப்பு. காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். வாழ்க்கையில தேடுகிற வெளிச்சம் இல்லா நீயே, அம்மாவுக்கு பாடுகிற தாலாட்டிது தாயே, வாழ்க்கையில தேடுகிற வெளிச்சம் இல்லா நீயே. தாய்மடிதான் 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 தொட்டில், அம்மாவோட கிழிஞ்ச சேல சோகம் வருமா பட்டில், தாய்மடிதான் 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 தொட்டில், அம்மாவோட கிழிஞ்ச சேல சோகம் வருமா பட்டில் வருமா பட்டில். ஆராரோ ஆறிறாரோ தாயே, ஆராரோ ஆறிறாரோ, காயப்பட்ட உசுருக்கெல்லாம் தாய்மடிதான் மருந்து, அம்மா வாசம் மட்டும்தானே அமுதம் போல விருந்து, காயப்பட்ட உசுருக்கெல்லாம் தாய்மடிதான் மருந்து, அம்மா வாசம் மட்டும்தானே அமுதம் போல விருந்து. சோறு தண்ணி இல்லாம பட்டினிய கெடப்பாம், புள்ள குட்டி பசியார தாய்ப்பாலா கொடுப்பான், சோறு தண்ணி இல்லாம பட்டினிய கெடப்பான், புள்ள குட்டி பசியார தாய்ப்பாலா கொடுப்பான், ரத்தத்தை தாய்ப்பாலா கொடுப்பான், ரத்தத்தை தாய்ப்பாலா கொடுப்பான். ஆராரோ ஆறிறாரோ வணக்கம் நேயர்களே, கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் வளாகத்தில் இருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவிருக்கும். கடந்த 2013 டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் 2014 வரைக்கும் நம்மோடு தொடர்ந்து உறவாடிய அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 52 தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. எத்தனையோ விதமான மக்கள், எத்தனையோ விதமான களங்கள், எத்தனையோ விதமான தளங்கள், எத்தனையோ விதமான உணர்வுகள், உணர்ச்சிகள், கண்ணீர்கள், கவலைகள், களிப்புகள், சந்தோஷங்கள், இப்படி எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்த அந்த அற்புதமான நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் பார்த்து களித்திருப்பீர்கள். எத்தனை விதமான மக்கள் வந்தார்கள், அடித்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள், இப்படி எத்தனை விதமான மக்களை நாம் சந்தித்தோம் அந்த நிகழ்ச்சியில். எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய உணர்வுகளை கொட்டி குவித்தார்கள், தங்களுடைய சந்தோஷங்களை கொட்டி குவித்தார்கள், தங்களுடைய வலிகளுக்கான நிவாரணியாக அந்த மேடை நிகழ்ந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அது உண்மைதான். இப்படியான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் களிப்பையும் மகிழ்வையும் ஒரு சேர தந்த அந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் ஒரு உற்சாகமான டானிக்காக இருந்தது, எல்லோருக்கும் உற்சாகமான சவாலாக இருந்தது, சாதனையாக இருந்தது என்பது நிஜம்தான். எல்லா நல்ல நிகழ்வுகளும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அல்லவா? அப்படியான அறிவிப்பை தான் நாங்கள் இப்போது சொல்ல இருக்கிறோம்.
இந்த காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோடு இந்த வார தொடரோடு முற்று பெறுகிறது. காற்று சிம்மாசனம் சீசன் 1 முடிகிறது என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். இதற்கு பிறகு இந்த நிகழ்வில் என்ன தொடர இருக்கிறது, அதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி இனிமேல் புதிய வடிவம் எடுக்க இருக்கிறது. அது என்ன புதிய வடிவம்? இனிமேல் இந்த தளம், இந்த களம் இளைஞர்களுக்கான களமாக, கல்லூரி மாணவர்களுக்கான களமாக மாற இருக்கிறது. காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியில் தமிழ் பேசு, தமிழாய் பேசு என்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். தமிழில் பேசுவதை இகழ்வாக நினைக்கும் இந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கு தமிழில் பேச நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஊட்டும் ஒரு நிகழ்வாக, ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. கொங்கு தேசத்தில் இருக்கின்ற பல கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய தமிழ் அறிவையும், தங்களுடைய தமிழ் பேச்சு திறனையும், தமிழ் சிந்தனை திறனையும், தமிழ் மொழி ஆளுமையையும் வளர்த்து கொள்வதற்கான ஒரு களமாக நாங்கள் அமைத்து கொடுக்க இருக்கின்றோம். கொங்கு தேசத்தில் இருக்கின்ற அத்தனை கல்லூரி மாணவர்களுக்கும் பேச்சு போட்டி நடத்தி பரிசுகள் கொடுத்து அவர்களை சிறந்த பேச்சாளர்களாக, சிறந்த சிந்தனையாளர்களாக, சிறந்த தமிழ் ஆளுமைகளாக உருவாக்குவதுதான் இனிமேல் இந்த காற்று சிம்மாசனத்தின் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் முகமாக இனிமேலிருந்து காற்று சிம்மாசனம் தமிழ் பேசு, தமிழாய் பேசு என்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சியாக வர இருக்கிறது. அதற்கான முன்னோட்டமாக இப்போது நீங்கள் சில காட்சிகளை பார்க்கலாம். பொதிகை தொலைக்காட்சியில் புதிதாக தொடங்கவுள்ள தமிழ் பேசு, தமிழாய் பேசு என்ற புதிய நிகழ்ச்சி மாணவரிடையே வரவேற்பதற்கு உகந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் வரவேற்கிறோம். தமிழ்நாடு என்று எப்பொழுது பெயர் பெற்றோமோ அன்றைக்கே அதை ஆங்கிலத்தில் எழுதுகின்ற பொழுது தமிழ் நாடு என்று தான் எழுதியிருக்கிறார்கள். டிஏ என்று தான் எழுதியிருக்கிறார்கள். டிஹெச் போடவில்லை. டிஹெச் போட்டிருந்தார்கள் என்றால் தமிழ் என்று வந்திருக்கும். அடுத்து எல் தான் போட்டிருக்கின்றார்கள், இசட்ஹெச் போடவில்லை. ஆகவே அன்றைக்கு ஆரம்பித்த தவறு இன்றும் வந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு தொலைக்காட்சிகளில் தமிழ் வாழ்க என்று தான் சொல்லுகின்றார்கள். தமிழ் சிறப்பாக இருக்க வேண்டும், தமிழ் வளர வேண்டும், தமிழனாக வாழ வேண்டும் என்கின்ற பெருநோக்கில் இந்த முயற்சியை பொதிகை துவங்கி இருக்கின்றது. தமிழ் பேசு, தமிழாய் பேசு, 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 தமிழ் பேசு, தமிழாய் பேசு. கொங்கு தேசத்தில் இருக்கின்ற கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள், பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள், வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள், தொழில் மேலாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள், இப்படி எல்லோரும் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளலாம். எல்லாருக்குமான கதவுகளாக நாங்கள் இருக்கிறோம். கதவுகளை திறந்து வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், தமிழ் பேச தயங்குகின்ற தமிழ் மாணவர்களை, தமிழில் சிந்திக்க தயங்குகின்ற தமிழ் மாணவர்களை, தமிழில் உரையாட தயங்குகின்ற தமிழ் மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு மேடை கொடுத்து அந்த காற்று சிம்மாசனத்தில் அமர வைத்து அவர்களுக்கு கிரீடம் சூட்டி அழகு பார்ப்பதுதான் இந்த காற்று சிம்மாசனம் தமிழ் பேசு, தமிழாய் பேசு என்கின்ற நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். எனவே கொங்கு தேசத்தில் இருக்கின்ற கல்லூரிகளும் சரி, கல்லூரி மாணவர்களும் இனிமேல் நீங்கள் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான வரைமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுடைய தமிழ் உணர்வை, தமிழ் மொழி ஆளுமையை இன்னமும் மெருகேற்றிக் கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள், காற்று சிம்மாசனம் தமிழ் பேசு, தமிழாய் பேசு என்று உங்களுக்காக வருகிறது இந்த நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் தயாரிப்பு.
பிஎஸ்ஆர்சி. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர்சி, 100 அடி ரோட், கோவை. கோவை பிஎஸ்ஆர் சில்க்ஸ் வழங்கும் காற்று சிம்மாசனம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை.